எம்ஜி நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல இலக்கண பகுதியில 21 தலைப்புகள் சிலபஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல 17வது தலைப்பா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். அதுக்கடுத்தது 18வது டாபிக்கா தன் வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். இந்த ரெண்டு தலைப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது 2022 குரூப் ஃபோர்ல 4 கேள்வியும், 19 குரூப் ஃபோர்ல 5 கேள்வியும், 18 குரூப் ஃபோர்ல 2 கேள்வி, 16 குரூப் ஃபோர்ல 2 கேள்வி, 14 குரூப் ஃபோர்ல 1 கேள்வி. சராசரியா பார்த்தா 2ல இருந்து 4 அல்லது 5 கேள்விகள் கடந்த 10 வருஷ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வரக்கூடிய எக்ஸாம்லயும் 2ல இருந்து 4 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதுக்கான ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன். இது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். சரி, இது எங்க இருக்கு சார் இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலையும், 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினையை பத்தி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 1 அல்லது 2 எக்ஸாம்பிளும் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாருங்களேன், 2022 குரூப் ஃபோர்ல 4 கேள்வி, 19 குரூப் ஃபோர்ல 5 கேள்வின்னு எல்லாமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்கறாங்க. அதுக்கு இதுக்கு நீங்க மஸ்ட் பிராக்டிஸ் பண்றதாங்க. சரிங்களா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையை எப்படி மாத்தத்து, பிறவினையை எப்படி மாத்தத்து, செய்வினையை செயல்பாட்டு வினையா மாத்தத்து, இதுக்கெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இதுல ஃபுல் மதிப்பெண் வாங்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கோம். அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு தலைப்பு அடிஷ்னலா எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, அதே இலக்கண பகுதியில 10ஆவது டாபிக்கா வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 11ஆவது டாபிக்கா வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு தலைப்புமே ஒண்ணுதான். இதுல கடந்த 10 வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். 2022 குரூப் ஃபோர்ல 4 கேள்வி, 19 குரூப் ஃபோர்ல 4 கேள்வி, 18 குரூப் ஃபோர்ல 1 கூட கேட்கல. சரி, ஒரு எக்ஸாம்ல கேட்கலாம், பெருசா எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் 16 குரூப் ஃபோர்ல 2 கேள்வி, 14 குரூப் ஃபோர்ல 2 கேள்வி, கிட்டத்தட்ட 2-4. சரிங்களா, அப்ப சராசரியா 2ல இருந்து 4 கேள்விகள் வரைக்கும் கடந்த 10 வருஷம் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லயும் கண்டிப்பா 2ல இருந்து 4 கேள்விகள் உறுதி அப்படின்னே சொல்லிட முடியும். அதுக்கு நீங்க கடைசி 2 செட் க்வெஸ்சன் பேப்பரை நல்லா பார்த்தாவே போதுங்க. அதே மாதிரி தான் 2022-24 குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? கடைசி 2னா 2022 குரூப் ஃபோரையும் 2019 குரூப் ஃபோரையும் மெயினாக வச்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா, ரைட். இப்போ ஓவராலாக நான் 4 தலைப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 4 தலைப்புல மொத்தமாக எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்களேன். குரூப் ஃபோரில் 22 குரூப் ஃபோரில் 8 கேள்வி, 19 குரூப் ஃபோரில் 9 கேள்வி. ஆச்சரியம், ஏன்னா 9 கேள்வி வெறும் 4 தலைப்பு. இந்த 4 தலைப்புமே புத்தகத்தில் அவ்வளவா கிடையவே கிடையாது. பிராக்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் ஃபுல் மார்க் வாங்க முடியும், கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் 18 குரூப் ஃபோரில் 2 தான் இருக்குது. ஏன் 2னா 18 குரூப் ஃபோரில் வேர் சொல்ல இருந்து 1 கேள்வி கூட கேட்கல. சரிங்களா, அதுக்கப்புறம் 16 குரூப் ஃபோரில் 4 கேள்வி, 14 குரூப் ஃபோரில் 3 கேள்வி. கிட்டத்தட்ட என்னைய கேட்டிங்கன்னா 8ல இருந்து 9 கேள்விகள் வரைக்கும் 2024 குரூப் ஃபோர் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களை வந்து என்ன பண்ணலாம், டைப் பண்ணும் கொஸ்டின்னா இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இது புத்தகத்தில் டைரெக்டாக இருக்காது. புரியுதா நான் சொல்ல வரத்து? சரி சார், இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணால் போதுங்க. நிறைய கொஸ்டின்னா எந்த புக்கில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் புத்தகத்தெல்லாம் தேட வேண்டியதில்லை. நம்ம டிஎன்பிசியில் கடந்த 10 வருஷத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி இந்த 4 டாப்பிக்கில் கேட்கப்பட்ட கேள்விகளை அழகாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். மினிமம் 150 கேள்விகள். இப்போ தன்வினையா, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினைன்னு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 150 கேள்விகள் பிராக்டிக்ஸுக்கு. அதே மாதிரி வேர் சொல்லா, வேர் சொல்ல ஒரு 150 கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட 300 கேள்விகள் வரைக்கும் நம்ம இதில் பிராக்டிக்ஸ் பண்ண போகிறோம். வேணும்னா இன்னும் கூட அதிகமாக தரேன். அனைத்து கேள்வியுமே, இந்த 300 கேள்வின்னு சொல்கிற இல்லையா, 300 கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு டெய்லியுமே 15 கேள்வியாக டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.
முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம இந்த இலக்கண டெஸ்டெல்லாம் காலை மாலை தான் டெஸ்ட் வைப்போம், சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க்கு கிடைக்கும், சரிங்களா? சார், என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லையே, ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், 9442430457. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் பிரதர்னோ பெண்ணாக இருந்தால் சிஸ்டர்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்புன்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், சேஃப்டியாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்தந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. சரிப்பா, குரூப்பில் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ டெஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா 2024 குரூப் ஃபோர் ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். என்னது 2024 குரூப் ஃபோர் தமிழ் ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும், தோ இருக்குது பாருங்கள், இதே தான் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? அங்கே பக்கத்தில் ஒரு லிங்க் இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணால் நம்ம பேஜுக்கு, இதோ இப்போ டிஸ்பிளேல தெரியுது இல்லையா, இந்த பேஜுக்கு வந்துடலாம். இப்போது நான் வந்து இப்போது தன்பினியில் 2022 4 கேள்வி கேட்டிருக்காங்க, 19 குரூப் ஃபோரில் வந்து 5 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கேள்வி எல்லாம் இங்கே ப்ரூப்புன்னு ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அந்த கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் தான் வச்சுருக்கேன், சொல்கிறது புரியுதுங்களா? அது எப்படி கிளிக் பண்ணுன்றது நான் கீழே சொல்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட்டு ப்ரூப்புன்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணாவே அங்கே போயிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக இப்போது டெஸ்ட்டு பிளானுக்கு போயிடுறேன், அங்கே என்ன ப்ரொசீஜரோ அதே தான் அந்த ப்ரூப்புக்கும், சரிங்களா? சொல்கிறது புரியலனாலும் கொஞ்சம் பாருங்கள், புரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இங்கே வரும்போது பாருங்களேன், இலக்கணம் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு சைடுக்கு போகும். இதில் தான் இந்த 4 தலைப்பு மட்டும் இல்லைங்க, இலக்கணங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுக்க போகிறோம். இது அனைத்துமே கடந்த 10 வருஷ கேள்விகள் தான், மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே கடந்த 10 வருஷ டிஎன்பிசி கேள்விகள் தான் உங்களுக்கு டெஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இதில் 100 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சு முடிச்சாச்சு, பார்க்காதவங்க அந்த டெஸ்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதுலேயும் 100 கேள்விகள் வரைக்கும் ப்ராக்டிக்ஸ் கொடுத்தாச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கேள்வியும் எதை ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? நான் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், கீழே வாரேன். இதோ இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கிற தன்வினை, அதாவது எவ்வகை வாக்கியங்கள் கண்டறிதல் இருக்குதா, அதே மாதிரி தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது ஒரு டெஸ்ட்டாக இருக்குங்க. இது காலையில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக கொடுப்பாங்க, இதில் 15 கேள்விகள் வருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வேர் சொல்லை தேர்வு செய்தல், அதுக்கப்புறம் வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சும், வினையால் அணியும் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல், இந்த தலைப்பில் ஈவினிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அதில் ஒரு 15 கேள்விகள் இருக்கும், சரிங்களா? 15-30 கேள்வி தான், ஏன்னா இதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க, அதனால தான் 15-15 கொடுக்குறோம். எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், குயிக்காக முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, 10 நிமிஷம் ஒதுக்குனாவே போதும் ஒரு டெஸ்ட்டுக்கு, சரிங்களா? இதில் டேட் வைஸாகவே நாங்கள் கொடுத்துட்டோம், இன்றைக்கி டேட்டு வந்து 14/8/2023 இல்லையா, இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் செகண்ட் டெஸ்ட்டும் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள், 17/18 எதுக்கு சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அதை பாருங்கள், அது சிலபஸில் இருக்கிற நம்பர், இந்த இடத்துல பேர் வைக்க முடியாதுன்னு 17/18 இதோ கொடுத்துருக்குன்னா, அப்போது இந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே எதை குறிக்குது, தன்வினை, பிறவினை, செய்வினை செயல்பாட்டு வினை இதை தான் குறிக்குது ஓகேவா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா வேர் சொல்லை தேர்வு செய்தல் குறிக்குது ஓகேவா தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா ரைட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு நான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க போகிறேன் இதில் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கை சிம்பிள் இருக்கு இல்லையா அதை கை வைங்க இதே மாதிரி இன்னொன்றும் சொல்லிடுறேன் அங்கே வந்து ப்ரூப் கொடுத்துருக்குல்ல ப்ரூப்னு ப்ளூ கலர் பட்டன் அதுவும்
வாக்கியம் கண்டெழுதல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்லேயே தன் வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினைன்னு
டெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்படியே வாங்க. ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கை வைங்க. கை வச்சும் நீங்கள் பாருங்கள், இப்போதைக்கு கரண்டில் 2019 குரூப் ஃபோரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? 15 கேள்விகள் இருக்குது. இந்த இடத்துலையே உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், அதாவது 1/15 நீங்கள் இருக்கு இல்லையா, 15ன்றது மொத்த கேள்விகள். இங்கே 1ன்றது இப்போ நீங்கள் மொத கேள்வியில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது இங்கே லைவ் ஸ்கோர்னு இருக்கும். இந்த லைவ் ஸ்கோர்னா இப்போ கரண்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சொல்லும், சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லாம் எதுவும் படிக்கல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கை வைக்கிறேங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி கை வச்சு கிரீன்ல வந்துருச்சுன்னா, இப்போ நான் ஆப்ஷன் பி கை வச்சேன் கிரீன்ல வந்துருச்சுன்னா இது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க மெசேஜ், வெல் டன், யூ ஆர் கரெக்ட்னு கொடுத்துருக்கோம். இங்கே கீழவே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் அதை டச் பண்ணுறேன், டச் பண்ணோம்னே அடுத்த கேள்வி காட்டும். இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி கை வைக்கிறேங்க. ஆப்ஷன் சி இப்போ கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெட்டில் காட்டுது, அப்படி ரெட்டில் காட்டினா அது தவறு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து ஆப்ஷன் சி கை வச்சேன், அது ரெட்டில் காட்டுது, அப்போ அது தவறு. அப்போ இதுக்கு தவறுனா இதுக்கு எது சரின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? கரெக்டுன்னா கிரீன் மட்டும்தான் காட்டும், தவறுனா ரெட்ல காட்டிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டிடும். இப்போ பாருங்க நான் எந்த க்வெஸ்சன்ல இருக்கேன், இங்கே பாருங்க ஒரே முறை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்கே 2/15 இருக்கு, அதோ இருக்கு பார்த்தீங்களா. அப்போ நான் 2வது க்வெஸ்சன் இருக்கேன், மொத்தம் 15 கேள்வியில 2வது க்வெஸ்சன்ல இருக்கேன். இப்போ லைவ் ஸ்கோர்ல பாருங்க, 1 கரெக்ட் மொத கேள்வி, 2வது தவறு. அப்போ நான் 2வது க்வெஸ்சன் வரைக்கும் ஒரு கேள்வி கரெக்டா, ஒரு மார்க்கு கரெக்டா வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் லைவ் ஸ்கோர்னா. சொல்றது புரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க இது உண்மையாவே ரொம்ப ஈஸிங்க, ஜஸ்ட் க்வெஸ்சன் படிக்கிறீங்க, அடுத்த செகண்டே அது கரெக்டா தப்பா அப்படின்றத வெரிஃபை பண்றீங்க. நான் டைமரே வைக்கல, எவ்வளோ நேரம் ஒன்றாலும் எழுதலாம், ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம் தரேன். நீங்கள் வந்து 4 க்வெஸ்சன் அட்டன் பண்ணிட்டு ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரண்ட் எடுத்து சமையல் செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் க்வெஸ்சன் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கேன், சரிங்களா? புரியுதா சொல்கிறது? ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் பாருங்கள், இதுலேயே கூட வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஒரு இயர் போட்டு அது எந்த இயரில் கேட்டது அப்படின்றது இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், 2019 G4னா குரூப் 4, ஓகேங்களா? சோ 2019 குரூப் 4 க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? தெளிவா புரியுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.